சென்னை மயிலாப்பூரில் வசிக்கும் திரு ஐயப்பன் அவர்கள் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். பணி ஓய்வு பெற்ற பின்னரும் அவர் தன் நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டுத் தோட்ட பயிற்சிகள் பெற்று தன் வீட்டில் மட்டும் தோட்டம் அமைத்ததோடு நின்றுவிடாமல் மற்றவர்களுக்கும் வீட்டுத் தோட்டம் அமைக்க உதவி செய்து வருகின்றார். அவர்தான் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன். பாருங்கள் நிகழ்ச்சியை. நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர். சென்னையில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் தற்போது செயலராக பணியாற்றி வருகிறேன். சென்னை போன்ற மாநகரங்களில் எவ்வாறு இயற்கை வழியில் தோட்டத்தை, காய்கறி தோட்டத்தை அமைப்பது என்பதை நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய உறுப்பினர்களும் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அதுவும் மிக முக்கியமானது. இதை எவ்வாறு நாம் ஆரம்பிப்போம்னா, ஏதோ ஒரு சின்ன பயிற்சியாவது நாம் எடுக்க வேண்டுமே என்பதற்காக கோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய இந்த பயிற்சி நிலையம் இங்கே ஒன்று உள்ளது அண்ணா நகரில். அங்கு உள்ள அர்பன் ஹார்டிகல்ச்சரல் சென்டரில் ஒரு நாள் பயிற்சி, மொட்டை மாடி தோட்டம் எவ்வாறு காய்கறி தோட்டம் அமைப்பது என்பதற்கான பயிற்சியை நானும் இன்னொரு உறுப்பினரும் சேர்ந்து எடுத்தோம். அவர்கள் ஒரு சான்றிதழும் எனக்கு வழங்கியுள்ளார்கள். இதை உபயோகித்து இனி எவ்வாறு செய்வது என்பதை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அதன் பலனாக என் வீட்டில் முதலில் ஒரு மொட்டை மாடி தோட்டத்தை அமைப்பது, பால்கனியில் ஒரு தோட்டத்தை அமைப்பது, அதை அமைத்த பிறகு மிக்க சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு பொருளையும் நான் வாங்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு விதையும் விதைக்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒவ்வொரு பூக்களும் பூக்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இது எனக்கு மிகவும் ஒரு உந்துதலாக இருந்து இதை இன்னும் முதலில் 10 தொட்டி வைத்தேன். அப்புறம் 20 தொட்டியாக வளர்ந்தது. இப்போது அநேகமாக 150 தொட்டி வைத்துள்ளேன். பலவிதமான காய்கறிகளை ஒன்றாக நான் முயற்சி எடுத்து அதை வளர்த்து வருகின்றேன். அதன் பலனாக என்னுடைய வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை நானே இங்கே உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கின்றேன், அதை உபயோகித்து கொண்டு வருகின்றேன். இயற்கை வழியில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பல இடங்களில் நான் போய் அவங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அது எனக்கு பலனையும் அளித்தது. மக்கள் டிவியில் ஒவ்வொரு மாடி தோட்டமாக அதன் தொடர்பாக சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நான் கூடுமான வரைக்கும் அதை பதிவு செய்தே வைத்துள்ளேன். அவர்களிடமெல்லாம் நான் அன்றைக்கி கேட்பேன், எவ்வாறு செய்கிறீர்கள், எங்கிருந்து கிடைக்கிறது, இது மாதிரி இடுபொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்குவது என்பதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதனால் பலனாகத்தான் இந்த தொட்டிகளை என்னால் வாங்க முடிந்தது. முதலில் யோசித்தேன், எல்லாரும் மண் தொட்டி வைக்கின்றார்களே, ஏன் மண் தொட்டியில் வளர்க்க வேண்டும், மண் தொட்டி வெயிட் அதிகமாக இருக்கிறது, அந்த வெயிட்டுக்கு பல ஏன் நாம் பிளாஸ்டிக் தொட்டி உபயோகப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப கனம் கம்மியாக உள்ள காரணத்தால் அதை உபயோகிக்கலாம் என்று யோசனை பண்ணேன். ஆர்கானிக் அதாவது இயற்கை வழி என்கிறதில் பிளாஸ்டிக் தொட்டியை எவ்வாறு உபயோகிப்பது என்கின்ற ஒரு சந்தேகம் எழும். ஆனால் ஒரு மொட்டை மாடியில் வைக்கும்போது 50 தொட்டி 100 தொட்டிகள் வைக்கும்பொழுது அதனுடைய எடை அதிகமாக இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு காரணம். சாதாரண ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வைப்பதால் இயற்கை வடிக்கும் முரணாக இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது என்பதற்காக, மேலும் இந்த மண் தொட்டினுடைய கனம் இருக்கின்றதே அதனுடைய எடை சுமார் 2.5 கிலோவிலிருந்து 4 கிலோ வரைக்கும் வருகிறது. அதேமாதிரி சிமெண்ட்டு தொட்டி எடுத்தாலும் 5 கிலோ வரை அதனுடைய எடை உள்ளது. ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல பேருக்கு பல சந்தேகம், இவ்வளவு வெயிட் வைக்க முடியுமே, இவ்வளவு தாங்குமா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அதற்காக இந்த சாதாரண பிளாஸ்டிக் தொட்டியை வைத்து அதுவும் எக்கனாமிக்கலாக அவங்களுடைய செலவினத்தை மிக குறைவான அளவில், 20 ரூபாய்க்கு ஒரு தொட்டி கிடைக்கின்றதால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய செலவினமாக தெரியாது என்ற காரணத்தாலும், இந்த மண் இருக்கின்றதே இந்த மண் எரு மண் என்று சொல்கின்றோம், எல்லாம் கலந்த ஒரு கலவை மண், எரு, செம்மண், மணல், இது மூன்றும் சரிசமமாக கலந்த அந்த விகிதத்தில் கலந்து அதைத்தான் நாம் உபயோகப்படுத்துகின்றோம். அதில் தான் விதைத்து அதிலிருந்து வரக்கூடிய இந்த காய்கறி செடிகளை தான் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது தான் என்னுடைய முக்கியமான பொழுதுபோக்காகவும் இப்போது அமைந்துள்ளது. காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலையில் ஒரு அரை மணி நேரம் என்று இதனுடன் நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு முக்கியமான பொழுதுபோக்காக மட்டுமில்லை, இது பயனுள்ள பொழுதுபோக்காகவும் எனக்கு அமைந்துள்ளது. முதலில் நமக்கு வீட்டு தேவைக்கு இது உபயோகப்படுகிறது. ஆர்கானிக் என்று சொன்னாலாவே எல்லாருக்கும் இன்னும் புது அதிகமாக தெரியவில்லை. இன்னும் இவ்வளோ பெரிய மாநகரத்தில் கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதோடய விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கின்றது. ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன பயிர் ஊக்கிகளும் உபயோகப்படுத்துவதால் கேன்சர் மட்டுமல்லாது பலவிதமான உடல் வியாதிகள் வருகின்றது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது பல பத்திரிகைகளையும் இணையதளத்திலும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு காரணத்தால் நாமும் இதை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. காய்கறிகள் விலை ஏறிக்கொண்டே போகின்றது. ஸோ நம்ம ஒரு சாதாரண ஒரு வீட்டில் நமக்கு ஒரு 10 தொட்டி வந்தால் நமக்கு வீட்டுக்கு வேண்டிய 3 பேர் உள்ள 4 பேர் உள்ளவங்களுக்கு உபயோகமாக இருக்குமா என்பதைத்தான் நான் மிகவும் யோசித்து இந்த இதோட வளர்ப்பது, இதை எல்லாருக்கும் மக்களிடம் இதை பரவ செய்வது என்று நாங்கள் நினைத்தோம். இதன் பலனாக எங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும்
சுமார் 7-8 பள்ளிகளில், சென்னை பள்ளிகளில், உயர்நிலை பள்ளிகளில் கொண்டு போய் ஈகோ கிளப் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுக்கு இதை பயிற்றுவித்து, இயற்கை வழி வேளாண்மை என்றால் என்ன, இயற்கை வழியில் எவ்வாறு தோட்டமைப்பது, காய்கறி தோட்டத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்வது, இந்த காய்கறிகளை உங்களுடைய நூன்மில் ஸ்கீமுக்கு எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு உபயோகிக்கக்கூடிய வகையில் பயிற்சி முகாம்களை அமைத்து விளக்க உரையும் செய்து கொண்டிருக்கிறோம், செயல் விளக்கம் முறையும் செய்து கொடுத்தோம். அவர்கள் இதை பலனடைந்துள்ளார்கள். மொட்டைமாடி தோட்டத்தில் என்னென்ன நான் பயிர் செய்துள்ளேன் என்பதை ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் இங்கே உள்ள அதிகமாக உள்ள எல்லா விதைகளுமே நாட்டு விதைகளை தான் நான் வாங்கியிருப்பேன். அதை தான் வாங்கி இதை எவ்வாறு வருதுன்னு என்பதற்காக நாங்கள் இது ஒரு சோதனை முறையில் தான் செய்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல் முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீர்க்கை, இது ஒரு கொடி. இந்த பீர்க்கை கொடியை பார்த்தீங்கன்னா, இது ஒரு வந்து ஒரு 2 வாரங்கள் ஆகுது. இதெல்லாம் நான் சனலால் நானே தயார் பண்ண கொடி. இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா கூட, இது பிளாஸ்டிக்கில் நானே தயார் பண்ண, நாங்களே இது மாதிரி ஒரு தொடியை தயார் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடியை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த மொட்டை மாடியில் இது கடற்கரைக்கு மிக பக்கத்தில் இருக்கிறதால அந்த விண்ஃபோர்ஸ் என்ற காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் என்னால் அதிகமாக இங்கே வந்து செய்ய முடியாத ஒரு காரணம். பூ கூட அப்பப்போ ஊந்துடும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கு வேண்டிய அதிகமான முயற்சி எடுத்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா, இந்த மண்ணிலேருந்து இங்கே இதுக்குள்ளாரேந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது பாகல். இந்த பாகலில் பார்த்திங்கன்னா, இது அதே மாதிரி 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதமாக வளர்ந்துள்ள இந்த செடியை பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, காராமணி. காராமணியோட ஒரு வெண்டை செடியும் சேர்த்து வந்துள்ளது. இது ரெண்டும் சேர்ந்தால் எப்படி வளர்க்குது என்பதற்காக இது சோதனை முறையில் அது வைத்துள்ளேன். இதுக்கப்புறம் இந்த செடி ஃபுல்லாகவே இது வந்து மிளகாய் பயிர் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி, இது மாதிரி அரசு சார்ந்த அந்த விவசாய பண்ணை, இதுலேருந்து எடுக்கக்கூடிய விதைகளை வைத்து தான் நாங்கள் இங்கேருந்து இதை பயிர் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மிளகாய் செடியை பாருங்கள். இந்த மிளகாய் செடி எனக்கு இது வச்சு 2.5 வருஷம் ஆகுதுங்க. 2 வருடங்களாக இது வந்து பூத்து கொண்டிருக்கு, காய்த்து கொண்டு இருக்கிறது. இந்த நீலம் புயல் பாய்ந்த பிறகு இதில் உள்ள இலைகள்லாம் கொட்டி கருத்து போய்விட்டது. நான் பார்த்தேன், இனி எதுவுமே விளையாது என்று நினைத்தேன். ஆனால் இது அதிர்ஷ்டவசமாக பிழைத்து கொண்டு அநேகமாக இதில் உள்ள 2-4 செடிகளை இதே மாதிரி திருப்பியும் உயிர்ப்பித்து, திருப்பியும் வளர்ந்து, திருப்பியும் பூக்களை பூத்து, காய்களை இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னால், செடி முருங்கை. எவ்வளோ காய்கள் உள்ளது பாருங்கள். இது 2வது ஈடு என்று சொல்லலாம். இது முதல்ல எடுத்ததே நாங்கள் ஏற்கனவே ஒரு 6-7 காய்கள் எடுத்திருக்கேன். இப்போ 2வது இப்போ இது மாதிரி வந்துள்ளது. கனகாம்பரம் சின்ன கன்றாக இருக்குது பாருங்கள். தற்போது தான் வாங்கி இதை நான் நட்டுள்ளேன். இப்போ இது வந்து பூ செடிகளில் ஒரு வகையில் ஒன்று வைக்கணுங்கிற காரணத்துக்காக இதை நான் வைத்துள்ளேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே செடி முருங்கை தான். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பூத்திருக்கு, இன்னும் காய்க்க வேண்டிய நிலையில் உள்ளது. அதுக்கு பிறகு துளசி, கருந்துளசி என்று சொல்கிறார்களே அந்த கருந்துளசி. இங்கே அதிகமாக கருந்துளசி இருக்கிறது. இந்த காற்றே நமக்கு ரொம்ப உடல்நிலைக்கு மிகவும் ஒரு சுகாதாரத்துக்கு மிகவும் நன்று என்ற காரணத்தால் இங்கே ஏகப்பட்ட துளசி செடிகளை நான் வளர்த்து வைத்துள்ளேன். இது அனைத்துமே கத்திரிக்காய் தான். இப்போ சில இதெல்லாம் காய்க்க ஆரம்பித்தது, பூக்க ஆரம்பித்துள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி வைத்துள்ளேன் பாருங்கள். தக்காளி குலகுலையாக வந்திருக்கு பாருங்கள். 2 தொட்டி வச்சுருக்கேன். 2 தொட்டியில் எவ்வளோ காய்கள் வந்திருக்கு, எவ்வளோ பூக்கள் இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வரிசை முழுதுமே பச்சை மிளகாய். எவ்வளோ பூக்கள் இருக்கின்றன, காய்கள் இருக்கின்ற என்பதை நீங்களே பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வரிசை அத்தனையுமே வெண்டைக்காய் வைத்துள்ளேன். அடுத்தது பார்த்தீர்கள்னால், கருந்துளசி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றது பாருங்கள். கருந்துளசினுமே உங்களுக்கு தெரியும், இதுவும் கபம் இந்த சளி என்பதற்காக, சளியை போக்குவதற்காக இதை உபயோகப்படுத்துகின்றோம். அடுத்து பார்த்தீர்கள்னால், மின்ட்டு துளசி என்று சொல்வார்கள், புதினா வகையை சார்ந்தது. இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இதையும் நான் இங்கே வளர்த்து வைத்துள்ளேன். இப்போ இயற்கை வெளியில் பயிர் செய்துள்ள எல்லா தொட்டிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது போன்ற இந்த மாதிரி தொட்டிகளை சென்னை மாநகரத்திலே வைக்க முடியுமா என்பதற்கு நீங்கள் இதுவே ஒரு சான்றாக இருக்கும். வைக்க முடியும், நம்மளாலையும் வளர்க்க முடியும், நம்மளால் வீட்டுக்கு முதல்ல உபயோகமாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தத்தான் இதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு இதெல்லாம் காண்பித்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு தொண்டு நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய நோக்கமே இது. சென்னை மாநகரத்தில் உள்ள அத்தனை பேருமே இதை செய்தீர்களானால், எங்கெங்கே இடம் இருக்கின்றதோ, சிறிய இடம் இருந்தாலும் அதில் உங்களால் முடிந்த அளவுக்கு இதனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆர்வம். அவர்களுக்கு வேண்டிய எந்த உதவியும் நாங்கள் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்போ இந்த மொட்டை மாடி தோட்டத்தில் போய் எங்களுக்கு இது ஒரு எக்ஸசைஸாக அமைகிறது. அதாவது உடல் பயிற்சி என்று சொல்லுகிறோம். வாக்கிங் நடக்க முடியல, ஒரு வயசுக்கு மேலே எங்களால் செய்ய முடியல என்ற காரணத்தை இருக்கிறவங்க இந்த மொட்டை மாடி தோட்டத்தை வைக்கிறப்ப நீங்கள் குனிகின்றீர்கள் தண்ணீர் ஊற்றும் பொழுது, அது ஒரு எக்ஸசைஸ். 50 தொட்டிகளும் 50 முறை நீங்கள் வந்து குனிகிறீர்கள். அதையும் தவிர காலையில் 1 முறை, சாயந்தரம் மாலை 1 முறை நீங்கள் வருகின்ற பொழுது
உங்களுக்கே அந்த வைட்டமின் டி என்பது கிடைக்கின்றது. வயதாக ஆக வைட்டமின் டி குறைகின்ற பொழுது நரம்பு தளர்ச்சி நோய் வருகின்றது என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வைட்டமின் டி என்பது எங்கே சூரிய சக்தியில் இருந்தாலும் நாம் பெற முடியும். அதுக்கு அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடியது இந்த இயற்கை மூலிகையில் வரக்கூடிய காய்கறிகளில் இருக்கின்றது என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆகும். மாடித்தோட்டம் என்பது மிகவும் வெற்றிகரமாக அமையும் என்பதை நான் கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மக்கள் டிவிக்கும் இந்த மக்களுக்கும் இதனால் பயனடக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கத்தரி, மிளகாய், தக்காளி போன்ற பயிர்களை நடவு செய்ய தேவைப்படும் நாற்றுகளை நிலத்தில் தரையில் வளர்ப்பதை காட்டிலும் நிழல் வளை குடிலில் குழித்தட்டுகளில் வளர்த்து நடவு செய்தால் விதை அளவும் மிச்சப்படும், குறைந்த செலவில் வாளிப்பான நாற்றுகளும் கிடைக்கும். எனவே குழித்தட்டுகளில் தயார் செய்யப்பட்ட நாற்றுகளுக்கு தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை பயன்படுத்தி நிழல் வளை குடிலில் காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செய்து வருபவர் அரியலூர் மாவட்டம் உத்திரக்குடி திரு கொளஞ்சி அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டுகளில் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யும் முறைகளை நமக்கு விளக்குகிறார் திரு கொளஞ்சி அவர்கள். இந்த நெல் வலையில் வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு இங்கே உள்ளூர் விவசாயிகளுக்கு தேவையான கன்றுகளை வந்துட்டு சில முயற்சி இருக்கிறோம். அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இங்கே தேவையானது வந்து முதல்ல வந்துட்டு கத்திரி. கத்திரியை பொறுத்தளவு இங்கே வந்து ஒரு ரகம் வந்து நல்லா சந்தைப்படுத்துவதற்கு மிக எளிமையாக இருக்கிறது. ஒரு ரகம் வந்துட்டு அது பேர் அம்முன்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரி தான் இங்கே மக்கள் விரும்புகிறாங்க. இது ஏன் நம்ம வந்து விவசாயிகளை மட்டும் வாங்க வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடுகளில் போது அவங்க சொந்த நிலத்தில் போடும்பொழுது காலதாமதமாகிறது. அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்து விதைகளை வந்து அதிகப்படியாக செலவாகிறது அவங்களுக்கு. இன்னொன்று தண்ணி வந்துட்டு விரையும் அதிகமாக அவங்களுக்கு செலவாகுது. இதெல்லாம் காரணமாக காமிக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு ரொம்ப இது விலை குறைவாக கிடைக்கிது அவங்களுக்கு வந்துட்டு. அதனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து கத்திரி நாற்றை வந்து நாங்களே தயார் பண்ணி அதை கொடுத்துட்றோம் வந்துட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி. நம்ம பெரியகுளம் ஒன்று பெரியகுளம் ரெண்டு மாதிரியே ஒரு ரகம் இருக்குதுங்க. அது வந்து ஹைப்ரிட்டு. எல்லா சீதோஷ்ண நிலையிலும் நமக்கு வரக்கூடியதுங்க அந்த தக்காளி வந்துட்டுங்க. அந்த தக்காளி வந்துட்டு அதுவும் என்ன வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கிறோம் வந்துட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மிளகாய். மிளகாயை பொறுத்தளவு காய் மிளகாய், காய்க்காக பண்ணக்கூடிய மிளகாய் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனி இந்த ஏரியாவுக்குள்ளே விரும்பி வாங்கக்கூடிய விரும்பி வாங்கக்கூடிய பொருள் வந்துட்டுங்க. அந்த காய்கறி வந்துட்டுங்க அதே வந்துட்டு இங்கே நல்லாவே பயிர் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டுங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு சாமந்திப்பூன்னு சொல்லுவோம் நம்ம இதில், மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடியது. இங்கே நிறைய இப்போ வந்து அந்த முக்கியத்துவம் அதோடைய முக்கியத்துவம் என்னென்னா இப்போ தான் மக்கள் புரிஞ்சிருக்காங்க இந்த பூக்கள். ஏன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னாக்கா வந்துட்டு ஒரே மாதிரி எல்லா பேரும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுங்கிறது நோக்கத்தில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பூச்செடிகளாக பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி கேட்டாங்க. அந்த விவசாயிகளை விருப்பத்துக்கு ஏற்ப இப்போ என்ன பண்ணணும், நாங்கள் வந்து ஒரு 5000 செடி வரைக்கும் இப்போ வந்து ட்ரையல் போட்டிருக்கோம். நம்ம வந்து நல்லா வந்திருக்குது வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு யாருமே செய்யாத வேலைன்னா அந்த கொடி வகை பயிர்களை யாரும் வந்து இந்த மாதிரி குடித்தடுகளெலாம் போட்டது கிடையாது. அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம், விவசாயிகள் வந்துட்டு இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் போட்டுவிட ஏன் வராதான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் கட்டாயம் வரும், இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு இதில் பண்ணால் இப்போ அதில் என்ன பண்ணுறோம், பாகல்காய் கொஞ்சம், வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்ற வெள்ளரி அந்த வெள்ளரிகளையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் வந்துட்டு. அதேமாதிரிங்க எனக்கு பக்கத்தில் வந்து எனக்கு 2 சர்க்கரை ஆலைகள் இருக்குதுங்க. இந்த சர்க்கரை ஆலைகளில் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு என்னை கேட்டாங்க, கரும்பு நாற்று வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் போடலாமான்னு கேட்டாங்க. இப்போ நான் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 2 லட்சம் கன்று வரைக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதை பயிர் செய்ய இப்போ பயிர் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நடவு நட்டுருக்கோம், நாத்தங்களில் பயிர் பண்ணி செஞ்சுருக்கோம் வந்து நம்ம வந்துட்டு. அதே மாதிரி இங்கே பீன்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பீன்ஸ் வராதுங்க, இருந்தாலையும் போட்டு வச்சுருக்கேன் நான். நல்லதாக வந்திருக்குது, ஒரு சில நல்லா தான் வந்திருக்குது ஒரு பகுதி வந்துட்டுங்க. அதே மாதிரி வந்துட்டுங்க கீரை வகைகள் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நான், ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு கீரைகளோட முக்கியத்துவம் என்னென்னு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் கூட கிராமத்தில் அவ்வளோ தெரியுது. இப்போ கிராமம் மறைஞ்சு போச்சு, மங்கி போச்சு, எல்லாம் டவுனில் வந்து இருமா ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தேன். அதையும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோங்க வந்து. இதுதாங்க இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கோங்க வந்துட்டு. இது தயார் பண்ணுறதுக்கு மூலதனம் நிறையா வேணும். வங்கிகள் இப்போ பார்த்தேன், வங்கிகள் பார்த்திங்கன்னா முறையாக எனக்கு சரியாக ஒத்துழைப்பு சரியாக அளிக்கல. என்னுடைய சொந்த தொழில், சொந்த முதல், ப்ளஸ் கொஞ்சம் கூட கூட ஏதோ கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி போட்டு இந்த ஒரு பெரிய நர்சரியை உருவாக்கணும்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டுங்க. ஒவ்வொரு பொருளாக வாங்கி உட்காந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வந்து அந்த ட்ரே வாங்கினேன். ஒசூரில் இருந்தால் ட்ரே வாங்கிட்டு வந்தேன் நான். அதன் பிறகு கோக்கப்பீட்டு முதல்ல வாங்கினா அதை விலை அதிகமாக தெரிஞ்சது எனக்கு கோக்கப்பீட்டை பொறுத்தளவு எனக்கு. அப்போ நானே ஏன் உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அப்படின்னா நானே வந்துட்டு அந்த
தென்னைநார் கழிவு நார் உற்பத்தி உள்ள ஃபேக்ட்ரி போய் நான் ஆலையில் போய் பார்த்தபொழுது எனக்கு கொஞ்சம் கிடச்சிது, எனக்கு மலிவாக கிடச்சிது எனக்கு. அப்போ கிடைக்கும்பொழுது நான் வாங்கி கொண்டு வந்து இங்கேயே நான் தயார்படுத்த ரெடி ஆகிட்டேன். நான் வந்துட்டு தயார்படுத்தும் பொழுது அது எப்படி தயார்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, மக்கின அந்த நார்கழிவை கொண்டு வந்து பரப்பி வச்சு அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுக்கி அதில் வந்து ஃப்ளோரிடஸ் அங்கிற ஒரு காலனை அதில் பரப்பி விட்டு கொஞ்சம் யூரியா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 அடுக்கு 5 அடுக்காக செஞ்சு அதில் பிறகு சூடமோனஸ் ட்ரைகோடர்மா விரடி அசோஸ்பைரலம் பாசோபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை கலைந்து அதன் பிறகு ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து நான் இந்த ட்ரேயலை குழித்தட்டுகள் சொல்லக்கூடிய ட்ரேயலை கொண்டு வந்துட்டு அதை பரப்பணும். பரப்பிட்டு அந்த இதில் வந்துட்டு திரும்பவும் வேம் சொல்லக்கூடிய விசிக்குலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரேசாங்கக்கூடிய வேம் அதையே கலந்து நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு தட்டில் அந்த கோக்கப்பிட்டுங்கிறத நிரப்பிட்டு அதன் பிறகு அது மேலே விதைகளை விட்டு 10 அடுக்குகளாக பேக் பண்ணி கட்டி ஒரு 3 நாளுக்கு அதை வைத்திருந்தோம். வைத்த பொழுது 4வது நாள் திறந்து பார்த்தோம் சொன்னாக்க முளையிட்டு இருக்க ஒரு 10% 10% முளையிட்ட பிறகு மொத்த பேக்கிங்களையும் நல்லா ஓப்பன் செய்து திறந்துட்டு அதனை வந்துட்டு வரிசைப்படுத்தி அடுக்கி வச்சுருக்கோம். தெளிப்பானால் தண்ணியை தெளிச்சு பாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு பூவாளியை கொண்டு நீரை வந்துட்டு நம்ம தெளிச்சுக்கிட்டு இருந்தோம். இதன் பிறகு ட்ரைகாண்டால்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகளை வந்துட்டு 1 ml 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து அந்த பயிர்கள் இலைகள் மீது இலைவழி உரமாக தெளித்தோம். அது கூட வந்துட்டு 19 19 19 நீரில் கரையக்கூடிய உரங்களையும் ஒரு 5 கிராம் லிட்டருக்கு என்ற ஒரு முறையில் கலந்து அதையும் கலந்து தெளித்தோம். இதை நான் வந்து ஒரு 20 நாள் வரைக்கும், அதாவது வாரத்தில் 1 நாள் 2 முறை மட்டுமே செஞ்சுருக்கிறோம் நம்ம வந்துட்டு. அதன் பிறகு 25 நாள் நமக்கு வந்துட்டு விற்பனைக்கு தயாராகி விட்டது. மேலும் வந்துட்டு இந்த நிழல் வலையை வந்துட்டு நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து நானே இதை வந்து எப்படி பண்ணணும், நாளைக்கு வந்துட்டு இது கிழிஞ்சு போச்சுனாக்கா திருப்பி நம்ம வந்துட்டு எப்படி மாற்றணும், எல்லா இதுகளையும் எப்படி வடிவமைக்கணுங்கிறத பிளான் பண்ணி நெட்டு போல்ட்டு போகிற அளவுக்கு அதை பண்ணோம்னாக்க ஏதாவது உடஞ்சிச்சுனாலோ இல்லை போச்சுனாலோ வளைஞ்சதுனாலோ நம்ம மாற்றிட்டு திருப்பி பண்ணுற மாதிரி அதே ஒரு அமைப்பாக அதை செஞ்சுருக்கேன் நான் வந்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம நர்சரியில் பொறுத்தளவு என்ன சிரமங்கள் இருக்கிறது, என்ன நல்ல நன்மைகள் இருக்கிறது அதில் வந்துட்டு ஈஸியான வேலைன்னா, நர்சரி செய்வதனால எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை முக்கியமாக தண்ணி பாசனம் முக்கியமாக. தொழில்நுட்பம் ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு நமக்கு வந்துட்டு, அதை பற்றி பெரிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறிப்பாக நம்முடைய நம்மளை சேர்ந்த வேளாண் பட்டதாரிகள் வந்துட்டு இதை சிறப்பாக செய்கிறத செஞ்சால் நல்ல வருமானம் ஈட்டுவதோட மக்களும் நிறையா அதில் வந்துட்டு பயனடைவாங்கங்கிறதுல வந்துட்டு எனக்கு எந்த வித இதுவும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனாக்கா இன்றைக்கி மக்கள் வந்து நம்மளை வச்சு நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து அவங்க தெரிஞ்சது கூட இல்லாமல் நாமளும் ஒரு வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்துங்க வந்துட்டு. நிறைய இடங்களுக்கு வந்துட்டு இலவசமாக சில ஆலோசனைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நிறைய இடங்களில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வந்துட்டு 100 ஏக்கரா 200 ஏக்கரா 300 ஏக்கரா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னு கேட்டிங்கனாக்கா வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தரமான கன்றுகள் தான் நம்மளை வந்து அவங்களை வந்து வரவழைக்கிறாங்க அவங்க. இதுதான் வந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். இன்னொன்று நம்முடைய வேளாண் பட்டதாரிகள் வந்து முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்தமாரி சில தொழில்களை வந்து செய்வதற்கு முன் வருவதில்லை. காரணம் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதார பின்னடைவு ப்ளஸ் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு அவங்க யாரையும் போய் அணுகாமல் இருப்பது தான் என்னுடைய முக்கிய காரணமாக இருக்குது. நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தேன், சில அமைச்சர்களை பார்த்தேன், நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போனேன், அவங்க சில ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஆலோசனைப்படி தான் நான் இந்த மாதிரி ஒரு நாட்டு பண்ணி அமைப்பதற்கு எனக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது வந்து இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட.